ஹலோ ஆல், இன்றைக்கி வீட்டில் இருக்க ஒரு சிம்பிளான காயை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு அடிப்பொடி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மண்சட்டியில் செய்யும்போது ஃபஸ்ட்டு கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்குங்க. ரெண்டும் ஒன்றா சேர்க்கும்போது ஒரு சில டைம் சீரகம் வந்து கரைஞ்சி போயிடும். கடுகு ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நான் சீரகமும் சேர்த்துட்டு ரெண்டும் பொரிய விட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணும். எந்த ரெசிபி எடுத்தீங்கன்னாலுமே வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கடாயில் பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கிக்கங்க. எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி இந்த மாதிரி முக்கியமான ஏதாவது இந்த மாதிரிலாம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பழுத்த தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு எப்பவும் போல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய்த்தூள், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம், நம்ம எந்த ஒரு தண்ணி அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா இந்த அளவுக்கு மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸை நான் நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க, நீள்வாக்கில் கட் பண்ணி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை முட்டைக்கோஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு, அதில் அரை மட்டும் எடுத்துருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மசாலாலாம் கோட்டம் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மிலே வச்சுட்டு அடிக்கடி பரட்டி விட்டிங்கன்னா காய் சூப்பராக வெந்து வந்துடுங்க. இதுக்கு தண்ணியெலாம் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். இது போல் ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுடலாம். சிம்மிலே வச்சு பாருங்கள். அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்குது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இடையில இடையில கிளறி விட்டுருங்க. ஒரு 3/4 பாதம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேங்க, அதை இதில் சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சாலும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. பட்டாணி ஏற்கனவே வேக வச்சாச்சு, நீங்கள் இதில் சேர்த்து வேக வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி தண்ணி தேவைப்படும், அது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து கிட்ஸுக்கு நடுவாண்ட சப்பாத்திக்கு நடுவாண்ட வச்சுட்டு கூட ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். தை சாதம், நார்மலான ஒரு கிளர்ன சாதம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், இதுக்கெல்லாம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நல்லாவே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வெந்ததாக போதுங்க, எடுத்து நசுக்கி பார்த்துங்க, இல்லை சாப்பிட்டு பாருங்கள். காய் வெந்துருச்சு அப்படின்னா போதும், நீங்கள் இறக்கிடலாம். லாஸ்ட்டாக லைட்டாக மல்லித்தலை மட்டும் சேர்த்துட்டு இறக்கிக்கிறேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து விட்டு எல்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தேன் காயும் ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மண்சட்டிங்கனால இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கும், அதனால இன்னுமே வந்து நல்லா வெந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதான் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி